புலவன் பாரதி என பாரதியை பாராட்டியவர் யார்? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் தான் வந்து பாரதியாரை பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார். கவிமணி தேசிக விநாயகரின் மொழிபெயர்ப்பு நூல் எது? உமர் கயாம் பாடல்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவருடைய மொழிபெயர்ப்பு நூல் எதுனா உமர் கயாம் பாடல்களை தான் அவர் மொழிபெயர்த்திருப்பார். பாவேந்தர் பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நூல் தான் பிசிராந்தையார். பிசிராந்தையார் தான் வந்து பாவேந்தர் பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. பாரதிதாசனின் பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஏற்றுக்கொண்டது. தமிழக அரசு பாவேந்தரின் நினைவை போற்றும் வகையில் திருச்சியில் அவருடைய பெயரில் பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது. இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியா இல்லை ஏதாவது ஒன்று சரியா அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ஏ ஆப்ஷனில் ஒன்று ரெண்டு மட்டும் சரி, பி வந்து ஒன்று மட்டும் சரி, சி ரெண்டு மட்டும் சரி, டி ஒன்று ரெண்டு தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. பாரதிதாசனுடைய இந்த ஒரு பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக புதுவை அரசு வந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே போல் பாவேந்தர் பாரதிதாசனுடைய நினைவாக பல்கலைக்கழகம் திருச்சியில் தான் நிறுவப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மட்டும் சரி. பாடல் வரிகளை கொடுத்து இது யார் ஆசிரியர் சொல்லணும். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றவர். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றவர் பாரதிதாசன். பாரதிதாசன் தான் பெண்ணடிமை மண்ணடிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். அதே போல் பாரதிதாசனுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன அந்த மேற்கோள்கள் எல்லாமே வந்து ஏகாரத்தில் வந்து முடியும். மோஸ்ட்லி எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது, பட் 99% ஏகாரத்தில் முடியும். இப்போ இதில் கூட வந்து பாருங்கள், தீர்ந்து வருதல் முயற்கொம்பே அப்படின்னு சொல்லிட்டு ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கு. இதை வச்சு கூட நீங்கள் இது பாரதிதாசனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணலாம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் எனும் பாடலடி யாருடையது? நாமக்கல் கவிஞர் சுரதா, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். இந்த வரிகள் வந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவருடைய வரிகள் தான் இது. இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் எனும் பாடலடி நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இயற்றியது. நெக்ஸ்ட், நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்று தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியின் பால் காதல் மிக உண்டு என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீதில் என்று தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியின் பால் காதல் மிக உண்டு என்று பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இப்பாடலடி யாருடையது? பாரதிதாசனுடையது தான். நனியுண்டு நனியுண்டுன்னு பாட்டு இல்லைங்களா, ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான். தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, பாரதிதாசன். நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என நாடகத்தின் சிறப்பை பற்றி கூறியவர் யாருன்னா கவிமணி. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என நாடகத்தின் சிறப்பை பற்றி கூறியவர் கவிமணி. செந்தமிழ் தேனி என பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் தேனி அப்படிங்கிறவர் பாரதியார் தான். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. செந்தமிழ் தேனி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா பாரதியாரை சொல்லுவோம். சரி, பாரதியாரை செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். செந்தமிழ் தேனி என பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். விழுதும் வேறும் எனும் தலைப்பு கீழ்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசனுடைய நூல் இது. விழுதும் வேறும் எனும் தலைப்பு கீழ்காணும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அழகின் சிரிப்பு. புகழ்காணும் கூற்றுகளை காண்க. கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கரெக்டு தான், கவிமணி வந்து 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம் போன்ற பல கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம் இதெல்லாமே வந்து கவிமணி இயற்றிய நூல்கள் தான். அப்போது இந்த கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் ஏ. பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதிதாசன் தான் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை எல்லாம் கவிதை வடிவில் தந்திருப்பார். கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் தான். எதை கொடுத்தாரு? பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகள். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இப்பாடல் வரியின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். ஏன்னா பாருங்க, நம்மளுக்கு ஏகாரத்தில் முடியுது கண்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, பாரதிதாசன். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. இது யாருடைய கூற்று அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகனார். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ. இது யாருடைய கூற்று? கவிமணி தேசிக விநாயகனார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். இது யாருடைய வரிகள்? வே. ராமலிங்கனார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். இது யாருடைய வரிகள்? வே. ராமலிங்கனார். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார் கண்டோம். இவ்வரிகள் யார் யாரை பற்றி கூறியது? பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருப்பார். சீருயர்ந்த கவிஞரிடம் எதிர்பார்க்கின்ற செம்மை நலம் எல்லாமும் அவர் பார் கண்டோம். இவ்வரிகள் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் கூறியது. புகழ்காணும் கூற்றுகளை காண்க. நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் ஆவார். பலே பாண்டியா என்று பாரதியாரால் போற்றப்பட்டார்.
பலே பாண்டியா என்று பாரதியாரால் போற்றப்பட்டார். யாருன்னா நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார். காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியாக தவறான்னு பார்க்கலாம். அனைத்துமே வந்து சரிதான். என நாமக்கல் கவிஞர் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் பலே பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் நாமக்கல் கவிஞரை போற்றியிருப்பார். அதே போல காந்தியத்தை இவர் பின்பற்றினதால காந்திய கவிஞர் அப்படின்னு இவர் வந்து அழைச்சிருப்பாங்க. அப்போது அனைத்தும் சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் இதழியல் துறையில் முதன்முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இரண்டாவது கூற்று, கருத்து படங்களை மட்டுமே நடத்த விரும்பிய இதழ் கதாரத்னாகரம். இதில் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து தவறு. ஏன்னா வந்து சித்ராவாளி அப்படிங்கிற அந்த இதழில் தான் வந்து கருத்து படங்கள் மட்டும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பியிருப்பார். கதாரத்னாகரம் அப்படிங்கிறது தவறு. அப்போ இதில் முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்ட். தமிழ் இதழியல் துறையில் முதன்முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான். இந்தியா அப்படிங்கிற இதில் வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வேராமலிங்கனார். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் யார்? பாவேந்தர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னவர் பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் பாவேந்தர். பாரதியாரின் கடிதங்களை சேகரித்து வைத்திருந்தவர் யார் அப்படின்னா பத்மநாபன். ரா ஆ பத்மநாபன் அப்படின்னு சொல்லுவோம். ரா ஆ பத்மநாபன். பாரதியாரின் கடிதங்களை சேகரித்து வைத்திருந்தவர் ரா ஆ பத்மநாபன். நெல்லையப்பருக்கு வந்து பாரதியார் ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அதே போல் நெல்லையப்பரை பாரதியார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்போடு அழைப்பார். ராமலிங்கனார் நூல்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ராமலிங்கர் எழுதிய மூன்று நூல்கள் இதில் இருக்குது. ஒன்று வந்து அவர் எழுதினதில்லை. ஸோ இதில் மலைக்கல்லன், காந்தியஞ்சலி, சங்கொலி இதெல்லாமே நாமக்கல் கவிஞர் எழுதினது. தமிழச்சி அப்படிங்கிறது அவர் எழுதின நூல் இல்லை. தமிழச்சி அப்படிங்கிற நூலை யார் எழுதுனதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராமலிங்கனாரின் என் கதை எனும் நூலானது சுயசரிதை. ராமலிங்கனாருடைய என் கதை அப்படிங்கிற நூல் அவருடைய சுயசரிதை நூல். தேங்க்யூ.